வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் கோதுமை ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன், 5-6 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இதை நல்லா வறுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். உலர் திராட்சை கொஞ்சம் சேர்க்குறேன், பாருங்க இதுவும் வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். அரை கப் கோதுமை ரவை சேர்க்குறேன், இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிடணும். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கிடணும். இப்போ ரவையை வறுத்தாச்சு, இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிடணும். அரை கப் கோதுமை ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடணும். தண்ணி நல்லா கொதிக்கவும் கோதுமை ரவையை சேர்த்துக்கிடணும். எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை ரவையை போட்டு கலந்துக்கிடணும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். கோதுமை ரவை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், கோதுமை ரவை நல்லா வெந்துருச்சு. அரை கப் கோதுமை ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்துக்கிடணும். இதை 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கிடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் தட்டி சேர்க்குறேன். இதோடு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிடணும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.